வெச்சுக்கோ, எப்படி ஒரு 10,000 தேரும். அது நம்ம வெயிட் போட்டு பார்க்கறோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொடுத்துற. நீ மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத சைடு. அது நீ நடந்துக்கிற விதத்துல இருக்கு. क्या गड़बड़ है? தேவசேனா, பிரஷ் பண்ணிட்டு பாலக்குடி. தேவசேனா, பிரஷ் பண்ணிட்டு பாதாம் பால் குடி. சீக்கிரம் எந்திரி தேவசேனா, பிரஷ் பண்ணு. பால்ல புரோட்டீன் இருக்கு. பாதாம் பால்ல விட்டமின் பிளஸ் புரோட்டீன் இருக்கு. பாதாம் பால்ல ஃபேட் இருக்கு. பால்ல ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதா கேக்கணும். இல்ல, நான் சொல்றத கேளு.
என்னடி நீ சொல்றது ஏன் கேக்கணும்? ஏய் நீ என்னடி சொல்றத? தேவசேனா நான் சொல்றத தான் கேப்பா. நீ சொல்றது ஏன் கேக்கணும்? நீ சும்மா இரு பாரு. இங்க பாரு தேவசேனா, அவ சொல்றத கேக்காத. பாதாம் பால்ல புரோட்டீன் விட்டமின் எல்லாம் இருக்கு. இதுலயும் தான் எல்லாம் இருக்கு. நீ சொன்னா கேக்க மாட்டியா? நீ நான் சொல்றத ஏன் பண்ணல? பால்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. சொல்றல பாதாம் பால்ல நிறைய ஃபேட் இருக்கு. அவ சொல்றத கேக்காத. ஐயோ நீங்க போன சொல்லல. தேவ கூட்டிட்டு உனக்கு டான்ஸ் கத்து தருவேன். நீ நல்லா கத்துக்கிட்டா டிவி ஷோ அப்புறம் சினிமா எல்லாத்துலயும் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ. நீ போற இடத்துல எல்லாம் எல்லாரும் ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட ஏன் யாரும் ஃபோட்டோகிராஃப் வாங்கல? எல்லா திறமை இருந்தும் குடத்துல இருக்கிற விளக்கா இருக்க. சரி அதை விட, நாம இப்ப தியேட்டருக்கு போய் சினிமா பாக்கலாம், ஹோட்டலுக்கு போய் விதவிதமா சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போலாம். ஆனா அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்ன சொல்லணும்? உன்கிட்ட யாராவது யார புடிச்சிருக்குன்னு கேட்டா உனக்கு என்னதான் புடிச்சிருக்குன்னு சொல்லணும். சொல்லுவியா? குட் கேர்ள். சொல்லு குட்டி. அச்சச்சோ தெரியலையே, யார் அது? நான் தான். தேவசேனாவா? புது டிரஸ் போட்டிருக்க. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இந்த பாவாடை சட்டையில நீ தேவத மாதிரி இருக்க. என் கண்ணை பற்றும் போல. இரு திருஷ்டி போட்டு வைக்கிறேன். இரு நான் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன். இங்க வா, இங்க உட்காரு. இப்ப வந்துடுறேன். நல்லா கேப்பூவு. இங்க வா. என்ன கம்பா? என்னது இந்த கொலுசு? நான் போட்டது. இப்ப எனக்கு சின்னதாயிடுச்சா? நீ போட்டுக்கோ அந்த கால. கங்கா, இந்த பூ சூப்பரா இருக்கு, நான் வச்சுக்கட்டுமா? இது நாகம்மாவோடது. நாகம்மா தான் இதை வச்சுக்கணும். யார் நாகம்மா? நம்ம வீட்டுல ஒரு புத்து இருக்குல்ல, அதுல இருக்க நாகம் பேரு தான் நாகம்மா. நான் இப்ப நாகம்மாக்கு தான் பூஜை பண்ண போறேன். நீ வரியா? போலமா? வா கைப்பிடி.
இப்ப போடு. மெதுவா அவ ஏத்துக்க மாட்டா, அவ ஏத்துக்க மாட்டா. அவ ஒதுக்கிட்டா, அவ ஒதுக்கிட்டா. யார் அவ? எனக்கு தெரியும். அவர் ஒரு மாதிரி. ஏத்துக்க மாட்டா, ஏத்துக்க மாட்டா. சரி, நீ பூஜை பண்ணது போதும், உள்ள போய் விளையாடு. சரி. ஏன் இவர் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கிறாரு? ஒரு தடவை சொன்னா இவருக்கு புரியாதா? ஒரே ஒரு சொட்டு ரத்தம் குடும்மா, இல்லேன்னு சொல்லிடாதம்மா. ஒரே ஒரு சொட்டு ரத்தம். தேவசேனா, என்ன ட்ரெஸ் அது? பட்டிக்காடு மாதிரி பாவாடை சட்டை. சிட்டில இருக்கிற பொண்ணு மாடர்னா இருக்கணும். இந்த ட்ரெஸ் கட்டிட்டு புது ட்ரெஸ் மாட்டிக்கலாமா? இங்க பாரு எப்படி இருக்கு. இதுதான் நீ போடணும். இப்பதான் நீ சூப்பரா இருக்க. என்னது கொலுசெல்லாம்? அவுட் ஆஃப் ஃபேஷன். இங்க பாரு தேவசேனா, கொலுசெல்லாம் போடவே கூடாது. கட்டிடு. இது மட்டும் இருக்கட்டுமே. நோ நோ நோ, சேஞ்ச் பண்ணா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடணும். இது மட்டும் பார்க்க அசிங்கமா இருக்கு. கட்டிடலாம். ஓகே. இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன மாதிரி உன்னையும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக்கிறேன் பாரு. வா போலாம். அம்மா, நான் தேவசேனாவுக்கு அழகு பாவாடை சட்டை போட்டு விட்டா, அவ அதை கழட்டி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. குழந்தை ஜாலியா விளையாடுறத பார்த்தா அந்த விளையாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போன மாதிரி தெரியுது. அவ குழந்தை மனசுல இடம் பிடிச்சிருவாப்புல இருக்கு. அதுக்கு சான்ஸ் கொடுக்காம நீ ஏதாவது பண்ணி குழந்தைய உன் பக்கம் கவர் பண்ணி ஆகணும். நாளைக்கு மாமா கூப்பிட்டு கேக்குறப்போ அந்த குழந்தை உன் பேரை தான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய். Thank you.
தேவசேனா, இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கியா? வா ஜூஸ் சாப்பிடு. எனக்கு ஜூஸ் வேண்டாம், நான் விளையாடுறேன், நீங்க போடுங்கக்கா. என்னதான் குறுக்க வராத குழந்தைக்கு என்னதான் புடிச்சிருக்கு, நீ தேவையில்லாம இடைஞ்சல் பண்ணாத. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு தேவசேனா? தேவசேனா போட்டோ எடுக்கலாமா? நானே அந்த குழந்தை நாளைக்கு யாரு பேர சொல்ல போதுன்னு டென்ஷனா இருக்க. என்னமா சுத்திட்டு இருக்க? ஓ, குழந்தைக்கு ஊட்ட தேடிட்டு இருக்கியா? அந்த குழந்தை எதிர்கட்சி சாந்தியோட இருக்கு. என்னமா, உன்ன விட அந்த பொண்ணு கிட்டதான் குழந்தை அதிக நேரம் இருக்கு போல. அவ என்ன மாய மந்திர பண்ணானு தெரியல, அவகிட்டதான் குழந்தை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவளோட குழந்தை நெருக்கமா இருக்கிறத பார்த்தா நாளைக்கு அவளதான் புடிச்சிருக்குன்னு சொல்ல போல இருக்கு. அருண் மாமாவ அவதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தா அத மாத்திக்கோங்க. அது ஒரு ப்ராப்ளம் இல்ல, உங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொல்ல வேண்டியத சொல்லிட்டா, அடுத்து நாம பண்ண வேண்டியத பண்ணனும்பா. போடு மா, போடு. ஏ புடிச்சுக்கறியா? போடு. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வாப்பா. கொண்டு வரமா? தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, சீக்கிரம் வரணும் அண்ணா. சரிம்மா. என்னப்பா பால் தானா வருது? டேய், சோத்துல அடிச்சா பந்து தானா தாண்ட வரும். வாடா முதல்ல வந்த வேலையை பாரு. தேவசேன, உட்காரு உட்காரு. பாப்பா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பால். ஹா,
பாத்தியா எப்படி உன் பொம்மைய கத்தியில குத்தி இருக்கேன்? நாளைக்கு உன் தாத்தா உன்னை கூப்பிட்டு உனக்கு யார புடிச்சிருக்கு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? உன் மனசுல நீ யார நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாவத்தான் நினைச்சிட்டு இருக்க. கிண்டலா, மாயாவத்தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லல, இந்த பொம்மைய குத்துன மாதிரியே உங்க அப்பாவை குத்திடுவான். உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னா நீ மாயாவதான் புடிச்சிருக்குன்னு சொல்லணும். சொல்லுவியா? Good girl. Good girl. வாடா.